வெல்கம் டு என்எம்சி சேனல். இப்போ நம்ம சேனல்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மொரெயில். இது ஒரு அண்டர் வாட்டர் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் மொரைன்னு சொல்லுவாங்க. இந்த மொரே ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதாவது ஆழ்கடை அந்த கடல் மட்டத்தில் அந்த சைடில் எங்கேயாவது ராக்ஸ் இருக்கும், பவழப்பாறைங்களுக்குள்ளே இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து உள்ளே இருக்கிற மீன் வர்ற மீன் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது. இது ஒரு ஹண்டிங் டைப் வெரைட்டி, அதாவது ட்ராபிக்கல்ஸ் இதில் இது ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து லைஃப் ஃபுட்டுனால் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய பேர் அக்வாரியம் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் அக்வாரியம் வச்சுருக்காங்க. நம்ம இதில் கூட இதில் வந்து அக்வாரியமில் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். பாவம் அது வந்து ஸ்கேல்ஸ்லாம் நிறைய ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது உடம்பு, அதனால் இதை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும். இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப் வெரைட்டிஸ் இருக்குது. கலரேஷன்லாம் பார்க்கறதா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப இது ரேர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ பிடிக்க மாட்டாங்க இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சீல. பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அக்வாரியமுக்காக மரைன் அக்வாரியமுக்காக கொண்டு வருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் மேல் ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இதில் கண்டுபிடிக்கவே முடியாது. சப்போஸ் அவங்க ஷாப்பில் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க மேல் ஃபீமேல் பார்த்து. பட் இருந்தாலும் இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னா, ஏன்னா இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இருக்காது. இது ஒரு ட்ராபேக், இதில் வந்து டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் டிஎன்ஏ டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து கூட கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜாஸ்ன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ரெண்டு ஜாஸ் இருக்கும் இது வாயில். இது வந்து ரொம்ப கொஞ்சம் அக்ரெஷன் காட்டும் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து. அது மட்டும் அக்ரெஷன் மட்டும் ரொம்பலாம் காட்டாது, கொஞ்ச நேரம் காட்டும், அதுக்கப்புறம் அது அமைதியாயிரும். எந்த ஃபிஷ் வீக்காக இருக்கோ அது போய் பூந்துக்கும், உள்ளே போய் இதாகும். இதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட் வந்து பிவிசி பைப் நல்லா சூட் ஆகும். இப்போ அப்புறம் பானை இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஹைடிங் ஸ்பாட்டாக இருக்கும். அதான் சொன்னால் டபுள் ஜாஸ் இருக்குது இதுக்கு. இந்த ஜாஸ் தான் உள்ளே வெளில ஒரு ஜார் இருக்கும், உள்ளே ப்ளூ கலரில் ஒரு ஜார் இருக்குது. அதான் அது இது வந்து எக்கு, அதுலேருந்து இந்த மாதிரி லைஃப் சைக்கிள். எக்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பொறிஞ்சுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். ஏ வந்து பி சின்னு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து ஜி தான் அது கடைசி. இது அந்த ஜிக்கு வந்துருச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அது வரைக்கும் நீங்கள் டேங்கில் வச்சுருந்தீங்கன்னா பிரீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஐடென்டிஃபை கொஞ்சம் பண்ண முடியாது. இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி கலர்லாம் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு புழு மாதிரி இருக்கும், அழகாக ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் தண்ணியை வந்து ஒரு சர்க்குலேஷனில் வச்சு அழகாக பார்த்துக்கணும். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லே பண்ணும் ஒரே டைமில், லே பண்ணும். அது நிறைய ப்ரீட் ஆகும் இந்த ஃபிஷ் வந்து. ஒரு தடவை ப்ரீட் பண்ணிச்சுன்னா ஆயிரம் முட்டை விடும், ஆயிரம் முட்டை இல்லை ஆயிரம் முட்டையும் பொறிஞ்சிடும் எப்படியும். இது வந்து ஒரு ஈல் டைப் வெரைட்டின்றதுனால எலக்ட்ரிக் ஈல் இந்த மாதிரி டைப் எல்லாமே ஈல் டைப் எல்லாமே வந்து ஆயிரம் முட்டைக்கு மேலே தான் விடும். இந்த டைப்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, மல்டி கலர்ஸ் இருக்குது. ட்ராகன் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க, லெப்போர்டு அந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்தால் லெப்போர்டுன்றாங்க. அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் வேணுன்றதை சூஸ் பண்ணுங்கள். இதுலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது, வாய் வந்து இப்படி நீட்டுக்காக கூர்ப்பாக வர்ற மாதிரி. இந்த மாதிரி பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் பிளாக் கலர். இந்த மாதிரிலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மீனை தான் சாப்பிடும். நீங்கள் வந்து அக்வாரியமில் வந்து லைஃப் ஃபுட்டு மட்டும் தான் இதுக்கு கொடுக்க முடியும். எப்படியும் நீங்கள் லைஃப் ஃபுட் வந்து எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை உங்களால் லைஃப் ஃபுட்டு வருஷம் ஃபுல்லாக கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து லைஃப் ஃபுட்டு வந்து ரொம்ப நாள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, அது வந்து தீந்துட்டும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதை ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து சீ வாட்டர், அதாவது கடல் தண்ணியிலேருந்து தான், சுத்தமான கடல் தண்ணி தான் நம்ம தேவைப்படும். அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதோடைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. இதோடய பூப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எப்படியும்.
அதனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு டாப் ஃபில்ட்ரு ஃபில்ட்ரேஷன் கொடுக்கறது கூட என்னோட சஜஷன் படி பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா டாப் ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் இழுத்துரும், பட் அதோடைய எக்ஸு போடும் போது மட்டும் நீங்கள் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸையும் சேர்த்து இழுத்துரும், அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிரீட் ஆகிடுச்சுன்னா சப்போஸ் நீங்கள் ஒன்றே ஒன்று கூட வச்சுக்கலாம், அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் டேங்க்கில் பார்க்க. வந்து ஒரு கெத்தாக சொல்லலாம், எங்கள் வீட்டில் பாம்பு வளர்க்குறேன்டா அப்படின்னு சொன்னாலும் எல்லோரும் நம்பிடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இது இருக்குது. சப்போஸ் இந்த ஃபிஷ்ஷை உங்களுக்கு சூஸ் பண்ண முடியல, இதிலே ஆல்டர்னேட்டிவ் ஃபிஷ் இருக்குது, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அதாவது ரெண்டு டைப் இருக்குது மொரை ஃபிஷில், ஒன்று வந்து சீ வாட்டர், இன்னொன்று வந்து பிளாக்கிஷ் வாட்டர். பிளாக்கிஷ் வாட்டர்னா கடல் தண்ணி மாதிரியே இருக்கும், ஆனால் நல்ல தண்ணியும் கலந்த மாதிரி அந்த தண்ணி ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த ஃபிஷ் இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இதே டைப் தான், ஆனால் இதை விட கம்மியான சைஸில் தான் வளரும். அதை பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கையை விட்டு நீங்கள் டச் பண்ணலாம் கூடாது, இதுக்கு வந்து டாக்ஸிக்னு ஒரு அதாவது ஒரு அமிலத்தன்மை வந்து இது வெளியிடும். அது வந்து உங்கள் கையில் வந்து இது பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் கையில் வந்து ஹேண்டில் பண்ணவே கூடாது, கையில் தொடவே கூடாது. முக்கியமான விஷயம் இது வந்து கையில் தொடாதீங்க, ஏன்னா நீங்கள் தொடணும்னு ஆசைப்படுங்க வளவழான்னு இருக்குன்றதுக்காக. நீங்கள் வலையில் பிடிக்கும் போது வேணால் தொடுங்க, பட் இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தொடவே தொடாதீங்க, ஏன்னா இது வந்து டாக்ஸிக்கு இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இது வந்து அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ரைட் அவுட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக, அதை வந்து பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.